கால்களின் அசைவுகள். நேராக நிற்கவும். வலது காலை உயரமாக தூக்குங்கள். இடது கையால் பாதநுனியை தொடுங்கள். அவ்வாறே இடது காலை உயரமாக தூக்கி வலது கையால் பாதத்தின் நுனியை தொடுங்கள். உங்கள் கைகள் பாதநுனியை தொடவில்லை என்றால் பரவாயில்லை, அது கட்டாயமில்லை. இதை 5 முறை கவனமாக செய்துவிட்டு ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது சுவாசிப்பதில் கவனம் செலுத்துங்கள். இந்த பயிற்சியை செய்யும்போது சுவாசம் அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதனால் ஒரு நடுக்கத்தையும் துடிப்பையும் நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாதிரி சமயத்தில் கான்சென்ட்ரேட் செய்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சுவாசம் இயல்பாக இருக்கும்போது வலப்பக்கத்தில் காலை தூக்கி வலது கையால் தொட முயற்சி செய்யுங்கள். அதேபோல் இடது காலை உயர்த்தி இடது கையால் தொடுங்கள். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 5 முறை இந்த பயிற்சியை செய்யுங்கள். பின்பு ரிலாக்ஸ் செய்யுங்கள். அடுத்த பயிற்சிக்கு போவதற்கு முன்பு மூச்சு இயல்புக்கு திரும்பி வர செய்ய வேண்டும். வலது காலை மடக்கி உயர்த்துங்கள். முட்டியை பிடித்து வயிற்றை அழுத்துங்கள். இவ்வாறு இடது காலை தூக்குங்கள், முட்டியை பிடித்து வயிற்றை அழுத்துங்கள். இந்த பயிற்சியை 5 முறை செய்யுங்கள். பிறகு ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும்போது மூச்சு பழைய நிலைக்கு திரும்பிவிடுகிறது. அடுத்த பயிற்சிக்கு நீங்கள் தயாராகுங்கள். இனி வலது காலை பின்புறமாக முட்டியிலிருந்து மடக்குங்கள். வலது கையால் காலை பின்புறமாக நன்றாக மடக்குங்கள். இடது கையாலும் இவ்வாறு செய்யுங்கள். இந்த பயிற்சியை இடதுபுறமும் வலப்புறமும் 5-5 முறை செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யுங்கள். உடல் மேல் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள்.